ஷலோம், பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் ஒன்றை குறித்து ஏற்கனவே நம்மளுடைய வலைத்தளத்திலே இருக்கிறது, அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், தியானித்திருப்பீர்கள். அது முகநூலிலே நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு அதிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு நம்மளுடைய வலைத்தளத்தில் அது ஏற்றப்பட்டிருக்கிறது. சங்கீதம் இரண்டானது அவ்விதமாக இல்லை, இது நம்முடைய வலைத்தளத்திற்கென்று பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. சங்கீதம் இரண்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் வெற்றி. இந்த சங்கீதத்திற்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இது மேசியாவை குறித்து பேசிய சங்கீதமாக இருக்கிறது. முகவுரையை நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்கிறதான தெளிவு இல்லாமல் இருந்தாலும், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:25-26 வாசிக்கும் பொழுது தாவீது எழுதினார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த சங்கீதத்தை தாவீது தான் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாமளும் விசுவாசிக்கிறோம். இந்த சங்கீதம் ராஜரீக சங்கீதம் அல்லது மேசியாவின் சங்கீதம் என்று அறியப்படுகிறது. ராயல் சாம் ஆர் மெசையாஸ் சாம் என்று சொல்லி அறியப்படுகிறது. வசனம் ஒன்று, ஜாதிகள் என்பது தேசங்களை குறிப்பிடும். விருதா காரியம் என்பது வீணான செயல் என்பதாகும். அப்படியானால் வீணான காரியத்தை குறித்து ராஜ்யங்கள், தேசங்கள் சிந்திக்கின்றன. இந்த தேசங்களெல்லாம் யாருக்கு விரோதமாக சிந்திக்கின்றன என்பதை 2 சங்கீதக்காரர் மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார். இந்த வீணான செயல் என்பதற்கு வேறு சில விளக்கோரைகள் பார்க்கும் பொழுது துரோகச் செயல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வசனம் இரண்டு, 1 தேசங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பின. தேசங்கள் மட்டுமல்லாது அதனுடைய ராஜாக்கள் யாவரும் தேவனுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எழும்பினர். 1:2 தங்களுடைய நாட்களிலே நிறைவேறுவதாக அப்போஸ்தலர்கள் கருதினார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:25-26 சங்கீதம் 2:1 சொல்லப்பட்டதான அந்த காரியங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் நிறைவேறியதாக அப்போஸ்தலர்கள் நினைத்தனர். இதே வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:25 நாம் பார்க்க முடியும். அங்கு இந்த ஜாதிகள் என்று போடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, சங்கீதம் 2:1 கூறப்பட்டிருக்கிறதான ஜாதிகள் என்ற வார்த்தை அங்கு புறஜாதிகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புவார்கள். எவ்விதமாக? கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பும் மூவர், அவர்கள் எவ்விதமாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்பதை இன்னும் வரக்கூடிய வசனங்களிலே நாம் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மூவர், ஒன்று புறஜாதிகள், இன்னொன்று பூமியின் ராஜாக்கள், 3 அதிகாரிகள். இவங்க என்ன செய்வாங்களா? கொந்தளித்தல், அதாவது கலகம் செய்வார்கள். இன்றைக்கு தேசங்களில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும், சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்து விடும், சீர்கெடுத்தப்பட்டதான நிலைமை வந்துவிடும் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகவே கொந்தளித்தல் என்பது கலகம் செய்தல், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். 2, சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாக புறஜாதிகள், ராஜாக்கள், அதிகாரிகள் செய்கிறதான 2 காரியம் சதித்திட்டங்களை தீட்டுதல். 3, தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்குதல். 4, துராலோசனை செய்தல். இந்த 4 காரியங்களை செய்கிறார்கள். இவைகளை வசனம் 2 நாம் காண முடியும். வசனம் 3, அவர்கள் கட்டுகள். எவர்கள் கட்டுகள்? தேவனுடைய கட்டுகள், மேசியாவுடைய கட்டுகள். மேசியா அழகாக சொல்லுகிறார், மத்திய நட்சத்திரத்தின் உள்ளே வாசிக்கும் பொழுது என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவதாகும். அவர்கள் கட்டுகளை அறுத்து தேவனுடைய சட்டத்திட்டங்களை அறுப்போம் என்று மட்டும் சொல்லாமல் அந்த சட்டத்திட்டங்களே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவோம் என்றும் சொல்லுகிறார்கள். கட்டுகள் என்றால் கயிர்கள். மேசியாவின் அரசாட்சி வேண்டாம், அவருடைய ஆளுகை வேண்டாம்,
தேவனுடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டாம். இந்த ஆளுகையை குறித்து இரண்டு மூன்று விதங்களிலே சொல்லுவார்கள். இறை ஆட்சி, மனித ஆட்சி. இறைவனை கடவுளை மையமாக வைத்து கொண்டு ஆளுவது. அதனால தான் இஸ்ராயேல் மக்கள் சாமுவேலிடம் அரசனை கேட்ட பொழுது அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் சாமுவேலிடம் சொல்லுகிறார். நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். தியோசென்ட்ரிக், இறைவனை மையமாக வைத்ததான ஆளுகை. வசனம் 4, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது பாருங்கள். ஒருவர் வீற்றிருக்க வேண்டுமென்றால் அவருக்கு என்று ஒரு ராஜ்யம் வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு சேராது வேணும், ஒரு நாற்காலியாவது வேணும், சிங்காசனம் வேண்டும், அரியணை வேண்டும். அப்போது அங்கு ஒரு ஆளுகை இருக்கும். ஆக பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்றால் தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவருடைய ராஜ்யத்தில் சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நபர் இருக்கிறார். எவ்வளவு ஆழமான அர்த்தங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு சில இடத்துல தான் தேவன் அவர்களை பார்த்து நகைத்ததாக இருக்கிறது. மொத்தம் 3 இடத்துல தான் ஆண்டவர் சிரித்தார் அல்லது நகைத்தார். சிரித்தார் என்பதை விட நகைத்தார் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1, சங்கீதம் 37:13, ஆண்டவர் அவனை பார்த்து நகைப்பார். இந்த சங்கீத 2 சங்கீதத்தை தவிர்த்து மொத்தம் 3 இடத்துல தான் இருக்கிறது. கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், சங்கீதம் 59:8. ஆகையால் நான் உங்கள் ஆபத்திலே நகைத்து, நீதிமொழிகள் 1:26. வசனம் 5, நகைப்பிற்கு பின் கோபம். இப்படி ஒரே வரியில் இந்த 5 வசனத்துக்கு விளக்கம் சொல்லிடலாம். ஆனால் தேவனுடைய கோபத்தை குறித்து அதிகமாக நாம் வாசிக்கிறோம். வசனம் 6, இந்த வசனத்தில் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் என்பதில் எந்த அளவிற்கும் சந்தேகமே இல்லை, எல்லா அளவிற்கும் சந்தேகம் இல்லை. தேவன் ஏதோ ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்யவில்லை, என்னுடைய ராஜா என்று தேவனே உரிமை கொண்டாடுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்து யாருக்கெல்லாம் அரசராக இருக்கிறார்? சத்துருக்களின் மீது ராஜாவாக இருக்கிறார், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார், நம்முடைய பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ராஜா, பிதாவினால் நியமிக்கப்பட்ட ராஜா. கிறிஸ்து ராஜ பரம்பரையில் பட்டியலில் வருபவர் அல்லர். மற்ற ராஜாக்களைப் போல ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசரும் அல்லர். பிதாவினால் பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக அபிஷேக பண்ணப்பட்டவராக அவர் இருக்கிறார். வசனம் 7, இந்த வசனத்தை பல கள்ள உபதேசக்காரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக யெகோவா சாட்சிகள், இன்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன். இந்த ஜெனிப்பித்தேங்கிற வார்த்தை படைக்கப்பட்டவர் என்கிறதான பொருளிலே சொல்லப்படவில்லை என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடாக அவருடைய பாடு, அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், இதனுடைய பொருள் என்னவென்றால் உயிர்த்தெழ செய்தல். இயேசு எழும்பினதினாலே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம், 13:32-33. இங்கே பார்க்கும்பொழுது எழுப்பினதினாலே, அவர் எழுந்ததினாலே, அவர் எழும்பினதினாலே என்ன பொருள் கொடுக்கிறது என்றால் மரணத்திலிருந்து அவர் எழுந்திருக்கப்பட்டார், மரணத்தை ஜெயித்தவராக காணப்பட்டார். அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதல் என்கிறதான நிலையை ஜெனிப்பித்தல் என்கிறதான வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு கூறும்போது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அடுத்ததாக அந்த வசனத்தை எங்கே பொருத்தி வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறதல்லவா, அப்படி வாசிக்கும்போது தான் தெளிவு கிடைக்கும்.
ஒரு வசனத்தை மேற்கோள் காண்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வசனத்திலிருந்து அதற்கு அடுத்தாற்போல் இருக்கிறதான பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும், சேர்த்து தியானிக்க வேண்டும். மீண்டுமாக அதை நான் தெளிவாக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடுவில் 13:32-33 வசனங்கள் வசிக்கும் பொழுது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அப்போது இந்த இடத்துல ஜெனிப்பித்தேன் என்பது ஏதோ இயேசுவை படைத்தார் என்பது அல்ல, மாறாக இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதை ஆகும். எபிரேயர் 5:5 வாசிக்கிறோம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்போ இங்கு ஜெனிப்பித்தல் என்பது எது வருகிறது? உயர்த்தப்படுதல். மரணத்திலிருந்து அவர் வெளியேறுவதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 1:5 நாம் இதுதான் வாசிக்கிறோம், எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும், அவர் தேவ தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? தேவதூதர்களுக்கும் அவர் அறிவிக்காத ஒரு ரகசியத்தை மேசியா இயேசுவின் பாடுகள், உயிர்த்தெழுதல் ஆகியவை ஆகும். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். ஆகவே ஜெனிப்பித்தல் என்பது யெகோவா சாட்சியினர் கூறும் சிருஷ்டிப்பு அல்ல, மாறாக உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறதாக இருக்கிறது. வசனம் 8 பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் பிரதிபலனாக இவ்வசனம் அமைகிறது. பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களையும் உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். இதில் யூதர்கள் புறஜாதிகள் என்கிறதான வேற்றுமையே கிடையாது. பூமியின் எல்லைகள் இது உலகம் முழுவதையும் குறிக்கும். தேவனிடத்தில் எவ்வித பாகுபாடுகளும் கிடையாது. மேலும் அனைவருக்கும் இரட்சிப்பு உண்டு என்பதையும் இவ்வசனம் வலியுறுத்துகிறதாக அமைகிறது. 9 வசனம், மேசியாவின் 2 வருகையின் போது நடைபெறும் நிகழ்வு ஆகும். வெளிப்படுத்தல் 19:15 இருப்புக்கோளால் அவரை அரசாளுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:15 வசனத்தில் சகல ஜாதிகளையும் இருப்புக்குளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். பத்தாம் வசனம் முதல் 12 வசனம் முடிய, ராஜாக்களும் நியாயபதிகளும் செய்ய வேண்டியவை, உணர்வடைய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பயத்துடன் கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடன் கர்த்தருக்கு முன்பதாக களி கூறுதல் வேண்டும். இந்த 12 வசனத்தில் முத்தம் என்கிறதான வார்த்தை வருகிறது. யூதருடைய வழக்கத்தின்படி முத்தம் செய்துதல் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒன்றுக்காக தன்னை அர்ப்பணித்தல் என்பதாக காண்பிக்கப்படுகிறது. பாருங்க, யூதர்களின் வழக்கத்தின்படி முத்தம் என்பது ஒருவருக்கு அல்லது குறிப்பிட்ட சில தெய்வங்களை முத்தம் செய்தால், முத்தம் செய்த நபர் யாரை முத்தமிட்டாரோ அவருக்கே தம்மை முழுமையாக கொடுத்து விட்டார் என்று பொருள். நாம் இயேசுவை முத்தமிட்டால் நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்று பொருள். ஆதியாகமம் 41:40 பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய் என்றான். இதனுடைய சரியான விளக்கம் என்னவென்றால், எனது மக்கள் அனைவரும் உனது கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். இதை இன்னும் நீட்டித்து கூறினால், உனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொருட்டு உனது கையிலோ அல்லது பாதத்திலோ முத்தமிடக் கடவர்கள் என்பதாகும். தேவனை தவிர வேறு எதையும் முத்தம் செய்வது, அதாவது உலகத்தை பொன் பொருளை முத்தம் செய்வது, தேவனை மறுதளிப்பதற்கு சமமாகும். யோபு கூறும்போது, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்றும், நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும், என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி கிஸ் செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே. ஓசியா கூறும்போது, தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள், கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்சலோமிடம் ஜனங்கள் வரும்பொழுது எல்லாரையும் கவர்ந்தெடுக்கும் வண்ணமாக அவன் தன் கையை நீட்டி
அவனை தழுவி முத்தம் செய்வான். வேதத்தில் நிறைய முத்தங்கள் பார்க்க முடியும். யூதாசின் முத்தம் நமக்கு நன்றாக தெரியும். அதை மத்தேயு அல்லது லூக்காவில் மிக அழகாக விவரித்திருப்பேன். என்னுடைய 7 வார்த்தைகளுக்கான நூல், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய 7 வார்த்தைக்கான நூலிலும் எவ்விதமாக யூதாஸ் முத்தமிட்டான் என்பதை விவரித்திருப்பேன். ஆகவே மேசியாவை முத்தமிட வேண்டும். இயேசுவை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள்ளுகிற ஒருத்தன் அல்ல, 2 பேர் அல்ல, யாவரும். இந்த யாவரும் என்ற அழைப்பு புறவினத்தாருக்கும் யூதர்களுக்கும் ஒன்றிணைந்த அழைப்பாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே மேசியாவினுடைய ஆளுகைக்குள் மட்டும், மேசியாவுக்குள் மட்டும் ரட்சிப்பு என்கிற மாபெரும் சத்தியம் இந்த 12 வசனத்தில் உணர்த்தப்படுகிறது. கர்த்தாமே இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்களேன். எங்களுடைய யூடியூப் சேனல் தமிழ் பைபிள் ரிசர்ச் ஸ்டடி பாருங்கள், பதிவிடுங்க, பகிருங்க. வாங்கிவிட்டீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளுக்கான விளக்க உரை தமிழில் முதன்முறையாக வெளிவந்துள்ளது. விலை ரூபாய் 300 மட்டும். இந்த நூலானது அகில உலக கிறிஸ்தவ மொழிகளிலே, இலக்கிய புத்தகங்களிலே வந்திராத ஒரு நூல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசியதான 7 வார்த்தைகளுக்கு எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகளின் அடிப்படையிலே விளக்க உரை எழுதப்பட்டிருக்கிறது. தோரா ஹஃப்டாரா, ஆதியாகமம் முதல் உபாகமம் வரையும் இருக்கிறதானே புத்தகங்களுக்கு தோரா என்று சொல்வார்கள். அதை 52 பிரிவாக பிரித்து எப்படி படிக்க வேண்டும், அதோடு எதையெல்லாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கும். அவைகளை எல்லாம் இணைத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். தோரா ஹஃப்டாரா, விலை 100 ரூபாய். 2 புத்தகங்களுடைய மொத்த விலை 400 ரூபாய். தபால் செலவு இலவசம். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் 9843608553 என்பதாகும். ஆமீன். கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.